நமது வெற்றி வேட்பாளர் ஆர். கோபாலகிருஷ்ணன் 1968 ஆண்டு அக்டோபர் 5 தேதி மதுரை ஆனையூரில் பிறந்தார். தன்னுடைய 3 வயதிலேயே தந்தையை இழந்த இவர் தாயின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார். மதுரை யாதவ கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார். இவரது மூத்த சகோதரர் திரு ஆர். சுப்பிரமணியன் 1978 ஆண்டு முதல் அஇஅதிமுகவில் உறுப்பினராக இருந்து ஆனையூர் பகுதியில் மக்கள் பணியாற்றி வந்தார். தன் அண்ணனுடைய மறைவுக்கு பிறகு சிறுவயதிலேயே மக்கள் சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் மக்கள் பணியாற்றிட 1991 ஆண்டு அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தன்னுடைய சீரிய மக்கள் சேவையினால் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நன்மதிப்பை பெற்று ஆனையூர் ஜே நகர் கிளை செயலாளராக நியமிக்கப்பட்டார். கட்சி பணிகளில் தீவிரமாக பணியாற்றியதன் மூலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளராக அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்டார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவரது மக்கள் சேவையை கவனத்தில் கொண்டு 2011 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் மதுரை மாநகராட்சியின் துணை மேயராக நியமித்து அழகு பார்த்தார். மாநகராட்சி துணை மேயராக இருந்த பொழுது குரூப் 4 தேர்வு எழுதுவதற்கு அரசு பயிற்சி வகுப்பு நடத்த ஏற்பாடு செய்தார். இவரின் மக்கள் சேவையை வியந்து பாராட்டிய அம்மா 2014 ஆண்டு மதுரை பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக களம் இறக்கி அழகு பார்த்தார். மதுரை மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றியும் பெற்றார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மற்ற வளர்ந்த நகரங்களுக்கு இணையாக மதுரைக்கு சிறப்பான பல திட்டங்களை கொண்டு வந்தார். மதுரை மாநகர சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தும் முயற்சிகளில் இறங்கி வெற்றியும் கண்டார். மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தேவையை பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார். மதுரை விமான நிலையம் விரிவுபடுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார். மதுரை சுற்றுப்புற சாலை ரிங் ரோடு விரிவுபடுத்த பரிந்துரை செய்தார். அது மட்டுமா, மதுரைக்கு ரயில் சேவையை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வலியுறுத்தினார். மதுரை வைகை ஆற்றை புத்துயிர் பெற செய்தார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை உலக பிரசித்தி பெற்ற வரிசையில் கொண்டு வர நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் பரிந்துரை செய்தார். மதுரை மக்களுக்காக நாடாளுமன்றத்தில் 29 அமர்வுகளில் 445 கேள்விகளை மதுரை மக்களின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் சீர்மிகு மதுரை திட்டத்தில் மதுரை நகரை இணைத்ததில் இவரது பங்கு குறிப்பிடத்தக்கது. மேலும் இவரது பணியை கழகத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் நோக்கில் கழக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்களும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவருக்கு 2019 ஆண்டு கழகத்தின் தேர்தல் பிரிவு இணைச் செயலாளர் என்ற பதவியையும் 2020 ஆண்டு கழக வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் என்ற பதவியையும் அவருக்கு வழங்கினார்கள். தற்போது 2021 ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதியில் களம் காண்கிறார். அவருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க அன்போடு வேண்டுகிறோம். நமது சின்னம் இரட்டை இலை. நமது வெற்றி வேட்பாளர் ஆர். கோபாலகிருஷ்ணன். மாற்றிடுவோம் மதுரை கிழக்கை, வாக்களிப்போம் இரட்டை இலக்கே. மதுரை கிழக்கு தொகுதி மக்களின் வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள். வைகை காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தை கிழக்கு தொகுதி முழுவதும் செயல்படுத்தப்படும். நத்தம் சாலையில் படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும். கிழக்கு தொகுதி முழுவதும் 6 ஒரு முறை மருத்துவ முகாமும் வருடத்திற்கு ஒரு முறை வேலை வாய்ப்பு முகாமும் நடத்தப்படும். வேளாண் விளை பொருட்களை உலர்த்தும் மையம் அமைக்கப்படும். ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி அரசு வேலை வாய்ப்புக்கான போட்டித் தேர்வுக்கு பயிற்சி வகுப்பு நடத்தப்படும். கிராமப்புற பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படும். கிழக்கு தொகுதி மக்களுக்கென தனியாக இணையதளம் ஆரம்பிக்கப்படும். அதில் மக்களின் கோரிக்கைகள் பெறப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படும். தரமான சாலை வசதிகள் மற்றும் பாதாள சாக்கடை வசதிகள் அமைக்கப்படும். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக கண்காணிப்பு கேமரா அமைக்கப்படும். தமிழ்நாட்டின் சிறந்த தொகுதிக்கான சிறப்பு அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும். நமது சின்னம் இரட்டை இலை. நமது வெற்றி வேட்பாளர் ஆர். கோபாலகிருஷ்ணன்.